இந்த கோக்லாய் கிராமத்தில் வச்சுருக்கின்றோம். இந்த கொஞ்சம் கோக்லாய் கிராமம் வந்து ஒரு பாரம்பரியமான கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேற்க பரம்பரையாக மக்கள் வாழ்கின்றனர். ஒரு விவசாய நிலமாகவும் இருக்கின்றது. இந்த காணியை இப்பொழுது கனிவளம் என்பதற்காக சுகரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ 3 ஆண்டுகளுக்கு முன் கிட்டத்தட்ட 46 ஏக்கர் காணியை எடுத்து, அது வயல் காணி, கிட்டத்தட்ட ஒரு 40 குடும்பங்களுக்கு மேல் செய்த அந்த வயல் காணி எடுத்து அவர்களுக்கு எந்த விதமான நஷ்டம் கொடுக்காமல் இன்றைக்கு அது மண்வளம் சுரண்டி கொண்டு அந்த மக்களை அனாதரவாக விட்டுள்ளார்கள். இது சம்பந்தமாக அரசியல்வாதிகளும் சென்று, அரசியல்வாதிகளும் கண்டுகொள்ளாத விட்டுவிட்டார்கள். இன்று அந்த மக்களுக்கு காணியும் இல்லை, அதற்கான நஷ்டம் கிடைக்கவில்லை. அதை தவிர்த்து இப்போ கடந்த சில மாதங்களாக மேலதிகமாக உள்ள காணிகள் எல்லாம் பயனுள்ள காணிகள், ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. கமக்காரர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இதை உணர்ந்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 150 ஏக்கர் வயல் காணி இப்போ அறுவடை செய்து 1 வார காலமாகுது. அனைத்து காணிகளையும் அளந்து விட்டார்கள் கனிவள மண் திட்டத்திற்கு கீழ். இந்த பகுதியும் அல்ல, இது மட்டுமல்ல, பறவைகள் சரணாலயம் சொல்லி ஒரு பகுதி காணியை அளந்து விட்டார்கள், கனிவள மண் என்று சொல்லி ஒரு பகுதியை அளந்து விட்டார்கள். மக்கள் கடற்தொழில் செய்வதற்கான பல்வேறு வகையான பிரச்சனைகள் அவர்களுக்கு உண்டு பண்ணி, வழக்குகள் தாக்கல் பண்ணி பல்வேறு சிரமங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேர்கள் மரத்திலிருந்து விழுந்தவனை மாடு விதித்தது போல் இப்பொழுது அவங்கள் வயல்நிலைகளையும் மேட்டு நிலைகளையும் சுவைக்க தோங்கிவிட்டார்கள். ஆகவே அன்பார்ந்த என் உடன்பிறப்புகளில் நீங்கள் எங்கிருந்தாலும் பரவாயில்ல, இந்த போராட்டம் நாளை நடக்கின்றது. கொக்குலாய் பாடசாலை, தமிழ் பாடசாலையில் முன்பு ஆரம்பித்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். உணர்வுள்ள, சமூக உணர்வுள்ள, சமூக சிந்தனையுள்ள அனைத்து மக்களும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை ஒரு வலுவான போராட்டமாக மாற்ற நீங்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்வது.